நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு பேஜை வந்து மறைச்சி வச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன நிறைய சேனல் சொல்லவே இல்லை, எந்த சேனலில் எனக்கு தெரிஞ்சு சொல்லவே இல்லை. அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக டைனாமிக் டியோ அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன யூஸ் இருக்குது அதெல்லாமும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், உங்களுக்கு வந்து வியூஸ் போகல நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் தான் அதுக்கு ஒரு தப்பு செஞ்சிட்ருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு உள்ளே போய் பார்ப்பாங்க. நிறைய பேர் ஏன்டா இவன் அனுப்புதான் அப்படின்ட்டு சும்மா உள்ளே போய்ட்டு டப்புன்னு வெளியே வந்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும், இல்லைனா பாதி பார்த்துருக்கணும், இல்லைனா கொஞ்சோண்டி பார்த்தாலும் பரவாயில்ல. உள்ளே போய்ட்டு டப்புன்னு வெளியில் வர்றது, இந்த லைக்கை போட்டு வெளியே வர்றது அப்படிலாம் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கவே மாட்டுக்காங்களா அப்படின்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. நானும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறதில்ல இந்த ஒரு வீடியோவோட. ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பங்களாதேஷ் டோர்னமெண்ட்டோ அப்படி ஒன்று நடக்கும்போது அது பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரீ ஃபயர் வந்து சொல்லவே இல்லை, ஆனால் அந்த பேஜ் வந்து ஓப்பனாகவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்காங்க. அந்த ரிவார்ட்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நிறைய சேனலில் சொல்லவே இல்லை. டைமண்ட் பிடுங்குற இவன்னா மட்டும் வெளியே தூக்கி காமிச்சிருவானுவா, ஆனால் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே காமிக்கல. அதில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வச்சு வச்சு செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 நாளைக்கு 9 ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கி, கன் கிரேட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சர், டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் அப்படி வேறு லெவலில் வச்சு செய்யப்படுறாங்க. நம்மளை அவ்வளோகான்னு கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? பாய். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லாகின், 6 நாள் லாகின் பண்ணி உங்களுக்கு கோல்டன் வாவ் அப்படின்ட்டு ஒன்று எடுக்கிற வேண்டியது இருக்குது. அது இந்த ட்ரெஸ் பண்டலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் பண்டல் இல்லை. நிறைய சர்வரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணால் உள்ள ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அந்த இது அந்த கிஃப்ட் பாக்ஸ் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்குலாம் அந்த ட்ரெஸ் பண்டல் நம்ம சர்வரில் கொடுத்தாலும் நல்லது தான், ஆனால் ட்ரெஸ் பண்டல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் தான் தருவாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சு என்ன நான் குளிக்கவோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதை வச்சு தான் நம்ம வந்து வேறு லெவலில் வச்சு செய்யப்படுறோம். அந்த டைனமிக் டியோ, அதாட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம டைமண்ட் அனுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக முடியும். அந்த கிஃப்ட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த ட்ரெஸ் பண்டில் எடுத்துட்டாலும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வைட்டே பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலாம். டைனமிக் டியோன்ட்டு இன்றைக்கி அந்த நெட்ஒர்க்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி அதை தொட்டு போய்க்கோங்க. என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாராட்டையும் இன்வைட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணதுக்கு இருக்குது, நான் என் கூட ஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு இன்வைட் பண்ணதுக்கு வந்து ஒன்று இருக்குது. அதில் வந்து யாராட்டும் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிட்டேன். இன்வைட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன், பார்த்துக்கோங்க. அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த டைனமிக் டியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம டைமண்ட் அனுப்புறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஒரு கிஃப்ட் டோக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். 6 நாள் லாகின் பண்ணி எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நூப் ஐடியில் வேணாலும் போய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஸ்டோரில் விட்டாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டோர்லனால் நம்ம டைமண்ட் கொடுக்க எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதிலே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அதை வெளியே கொண்டு வரவே இல்லை. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா சாம்பியன்ஷிப்பை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டிங்கன்னா இந்தியா இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்பை தொட்டோடனே என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 டே இருக்கும். அதட்டு 9 நாள் நீங்கள் வந்து ஒவ்வொரு டீமை செலக்ட் பண்ணணும், எந்த டீம் ஜெயிக்கும்ன்ட்டு. இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயந்தான். நான் வந்து எந்த டீம்லாம் நல்ல டீம் அப்படி பங்களாதேஷ் டீம்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாதுல்ல, அதனால் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் டீம் எந்த டீம்லாம் நல்ல டீம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விடுவேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ண டீம் ஜெயிச்சிட்டுனா பாருங்க, வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இப்படிலாம் கொடுக்கவே மாட்டானா, ஆனால் இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். இது என்றைக்கு ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே டேட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கி அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 P90 பாக்ஸ் தராங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 வெப்பன் ட்ரையல் டிக்கெட் தராங்க. அடுத்து ஒரு பேராஷூட் தராங்க, வேறு லெவல் பேராஷூட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா 5 டைமண்ட் ட்ரையல் டிக்கெட் தராங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க, அஞ்சு ட்ராகன் ஏகே பாக்ஸ் தராங்க. அவங்களுக்கு பெர்மனெண்ட் கிடச்சா லக்கு தான். இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பெர்மனெண்ட் கிடச்சிருக்கு, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சூஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும். இந்த பேராஷூட்டு சாரி இந்த சர்ஃப் போர்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடில் நம்மளுக்கு ஒரு தடவை மாவாட்டுற அமௌண்ட்டுக்கு பதிலாக இதை தந்துட்டாங்க. நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிருக்கும். ஆறாவது நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயிலில் வச்சு திருப்பியும் அஞ்சு இது தராங்க. என்னடா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி டபுள் டேமேஜ் M60 அந்த ஒரு பேக் உங்களுக்கு தராங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் யாருமே சொல்லலை, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதை இந்த டீம்லாம் எந்தெந்த டீம் நல்ல டீம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விடுதேன். அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மட்டும் லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து உங்கள் வீடியோ தான் ஷேர் பண்ணக்கூடாது, அதுவும் பார்க்காத ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷேர் பண்ணி விடுற ஃப்ரெண்டும் நம்ம வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் அப்படியே மட்டும் அவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மித்தபடி அவன் வந்து லைட்டாக உள்ளே வந்துட்டு போனால் நமக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நல்ல நம்ம வீடியோலாம் பார்க்குற ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு லெவல் ஈவெண்ட்டு தான், ஆனால் மறைச்சிட்டாங்க. ஓகே கைஸ், பாய்.